வணக்கம். நான் டாக்டர் ராஜேஸ்வரி, மகப்பேறு மருத்துவ நிபுணர், மேக்னா கிளினிக், சென்னை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ரெக்னென்சி டாபிக்ஸ் பற்றி தான். ஸோ ப்ரெக்னென்சியில் வர ப்ளீடிங் பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஸோ ப்ளீடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து ப்ரெக்னென்சியில் எந்த காலகட்டத்துலேயும் வரலாம். அதாவது முதல் 3 மாதம், அப்புறம் நடுவில் 4வது மாதத்துலேருந்து 7வது மாதம், அதுக்கப்புறம் 8வது மாதத்துலேருந்து 9வது மாதம் முடிவு வரைக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் ப்ளீடிங் வர்றதுக்கு உண்டான காரணங்கள் என்ன, அதுக்கு உண்டான சிகிச்சை முறை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் 3 மாதம், இப்போ ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, பட் கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பாட்டிங்கோ இல்லை ப்ளீடிங்கோ வருது அப்படின்னா அவங்க அதுக்கு பயப்படணுமா? எஸ். ஸோ ப்ரெக்னென்சியில் நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்பாட்டிங்கோ ப்ளீடிங்கோ ஐடியலாக வரக்கூடாதுங்க. ஆனால் இப்போ மினிமலாக ஒரு ப்ரௌனிஷ் டிஸ்சார்ஜ் இல்லை மினிமல் ப்ளீடிங், அதாவது ரொம்ப இல்லாமல் ஜஸ்ட் சொட்டு சொட்டாக படுது, பட் ஒரு 1-2 நாளில் தானாக நின்றுடுது, அதுவும் அர்லி ப்ரெக்னென்சியில், ப்ரெக்னென்சி அப்போ தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா கொஞ்சம் அவங்க பேக்சீட் எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஒரு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்கலாம். அதாவது கரு தரித்த பிறகு அது போய் கர்ப்பப்பை உள்ளே போய் இம்ப்ளான்ட் ஆகிறப்போ சிலருக்கு இந்த ப்ளீடிங் வரலாம். பட் எனி ப்ளீடிங், அது ப்ரௌனிஷ் டிஸ்சார்ஜாக இருக்கட்டும், இல்லைன்னா மைல்டு ஸ்பாட்டிங்காக இருக்கட்டும் ரெட் கலரில், இல்லை ப்ராப்பர் ப்ளீடிங்காக இருக்கட்டும், அதை வந்து நீங்களாகவே அது நார்மல் தான் அப்படின்னு எடுத்துக்காம உங்களுடைய மகப்பேறு மருத்துவரை அணுகி அது அந்த சிம்டமை அவங்களோட கவனத்துக்கு நீங்கள் கொண்டு போனால் தான் அவங்க அதை பார்த்துட்டு எல்லாம் எக்ஸாமின் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க இது நார்மலாக இல்லைன்னா இது அப்நார்மலாக அப்படிங்கிறது. ஸோ அப்நார்மல் அப்படின்னா என்னென்ன காசஸ் இருக்கலாம், இந்த மாதிரி முதல் 3 மாதத்தில் வர ப்ளீடிங் அப்படின்னு உண்டான காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் ரூல் அவுட் பண்ண வேண்டியது வந்து ஒருவேளை அது வந்து ஒரு அபார்ஷனுக்கு உண்டான ஒரு அர்லி சைனாக இருக்கலாம், சரிங்களா? அந்த கரு வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக கருக்கலைப்புக்கு போகிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதுதான் காமனஸ்ட் காஸ் நம்ம ரூல் அவுட் பண்ணணும். அடுத்து முக்கியமாக ரூல் அவுட் பண்ண வேண்டியது வந்து அதுவும் ஈவன் மைல்ட் ஸ்பாட்டிங் மட்டுமே அவங்களோட கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, அப்போ தான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து எக்டோபிக் ப்ரெக்னென்சின்னு ஒரு கண்டிஷன் இருக்குங்க. அதாவது உருவான கரு வந்து கர்ப்பப்பை உள்ளே போய் தங்காமல் கர்ப்பப்பை தவிர வேறு எங்கேயாவது தங்குனா அதுக்கு பேர் எக்டோபிக் ப்ரெக்னென்சி. காமனஸ்ட் சைட் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கருக்குழாய், அல்லைனா அதுக்கு பேர் வந்து ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லுவோம். ஸோ இங்கே தான் தங்கிறதுக்கு காமனான சைட்டு. ஸோ இங்கே வந்து நம்ம இந்த எக்டோபிக் ப்ரெக்னென்சின்றது ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன். ஸோ இது வந்து சீக்கிரம் கண்டறிந்தால் இதை நல்லபடியாக ஒரு ஊசி மூலியமாக இதை சரி செய்ய முடியும். ஒருவேளை டயக்னோசிஸ் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு லாப்ரோஸ்கோபி சிகிச்சை முறை தேவைப்படலாம். ஸோ இந்த கண்டிஷனை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அர்லி ப்ளீடிங் முதல் 3 மாதத்தில் இருக்கிற கண்டிஷன் பார்த்திங்கன்னா அபார்ஷன், இல்லைன்னா அது வந்து இந்த மாதிரி எக்டோபிக் ப்ரெக்னென்சி, இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இதை கண்டிப்பாக ரூல் அவுட் பண்ணணும். அடுத்து கேட்கலாம், டாக்டர் அடுத்து எனக்கு வந்துட்டு 4வது மாதத்துலேருந்து 7வது மாதத்துக்குள்ளே என்னென்ன காசஸ் வரலாம் டாக்டர்? ஸோ அங்கே தான் உங்களுக்கு வந்து பிளாசென்டல் இம்ப்ளான்டேஷன் அந்த இதெல்லாம் இருக்குது. ஒருவேளை உங்கள் நஞ்சு கொடி கீழே இருக்குது, அதுக்கு பேர் பிளாசென்டா ப்ரீவியான்னு சொல்லுவோம். அந்த கண்டிஷன் உங்களுக்கு இருக்குது அர்லியா, இந்த கண்டிஷன்லேயும் உங்களுக்கு வந்து மைல்ட் ஸ்பாட்டிங் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் ப்ளீடிங்கும் இருக்கலாம். ஸோ இதுக்கு உங்களுடைய மருத்துவர் வந்து உங்களுக்கு தேவையான சிகிச்சை மற்றும் அறிவுரைகளை வழங்குவார்கள். ஸோ ப்ரெக்னென்சியில் அந்த ஹோல் 9 மந்த்ஸில் எனி ப்ளீடிங் ஆர் ஸ்பாட்டிங் நீங்களாக அதை சரி செஞ்சுக்க நினைக்காமல் உங்கள் மருத்துவரை அணுகிறது ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன காஸ் இருக்கலாம் டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மாதத்துக்குள்ளனா ப்ரீ டேர்ம் லேபர், அதாவது குறைமாத பிரசவம், சரிங்களா? 37 வாரம் கம்ப்ளீட் ஆனால் தான் அது வந்து ஒரு டேர்ம் ப்ரெக்னென்சி, இல்லைனா நிறை பிரசவம்னு சொல்லுவோம். ஸோ 37 வாரத்துக்கு முன்னாடி எப்போ அந்த பெண்ணுக்கு வலி ஏற்பட்டாலோ, இல்லைனா ப்ளீடிங் அந்த மாதிரி ஆரம்பித்து, இல்லைனா கர்ப்பப்பை வாய் திறக்கிற தருவாயில் இருந்தாலோ அதுக்கு பேர் ப்ரீ டேர்ம் லேபர். ஸோ இதுக்கு உண்டான சிகிச்சை முறை நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற சிகிச்சை முறையை அளிப்பார்கள். அடுத்து லாஸ்ட் 3 மாதம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான
கட்டம், அதாவது அந்த 8th மந்த் பிகினிங்லேருந்து டில் தி எண்ட் ஆஃப் த லேபர். ஸோ இந்த காலகட்டத்தில் எனி ப்ளீடிங் அதை வந்து நம்ம லேஸாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ காமனஸ்ட் கண்டிஷன் அப்படின்னா மேபி அந்த பெண்ணுக்கு லேபர் ஆரம்பிக்குது, அதாவது பிரசவ வலி ஆரம்பிக்கிறதா இருக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லணும். ரொம்ப டேஞ்சரான கண்டிஷன் அப்படின்னா பிளாசென்டல் அப்ரப்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த நஞ்சு கொடி வந்து டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே பிளாசென்டல் அப்ரப்ஷன் என்பது நஞ்சு கொடி குழந்தை பிறப்பதற்கு முன்னாடியே பிரிவது. ஸோ இது ரொம்ப டேஞ்சரான ஒரு கண்டிஷன். ஏன் அப்படின்னா குழந்தைக்கு போகிற ஆக்சிஜன் சப்ளை தடைப்படலாம், இதனால் குழந்தையின் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ளீடிங் வருது, ஒரு 8th மந்த்லேயோ 9th மந்த்லேயோ ஒரு வலியோடு கலந்த ஒரு ப்ளீடிங் அப்படின்னா இமீடியட்டாக உங்கள் டாக்டர்கிட்ட அதை நீங்கள் இன்டிமேட் பண்ணணும். அடுத்த கண்டிஷன் வந்து சப்போஸ் உங்கள் நஞ்சு கொடி கீழே இருக்குது, அதுக்கு பேர் பிளாசென்டா ப்ரீவியா. ஸோ அந்த நஞ்சு கொடி வந்துட்டு கீழே இருக்கிறப்போ அந்த டைமில் உங்களுக்கு ப்ளீடிங், டெலிவரி டேட் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ளீடிங் வந்தாலும் அது வந்து எமர்ஜென்சி. ஸோ அப்போவும் நீங்கள் வந்து உங்கள் மருத்துவரை அணுகினால் அது குழந்தையோட எத்தனை மாதம் குழந்தை அந்த டைமில் டெலிவரி பண்ணலாமா இல்லை கொஞ்சம் ப்ரொலாங் பண்ண வேண்டியது இருக்குமா அப்படிங்கிறத அவங்க உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி டெலிவரி டேட்டை வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாமே ப்ளீடிங்கோட சில காசஸ் இன் ப்ரெக்னென்சி. ஸோ அர்லி ப்ரெக்னென்சியாக இருக்கட்டும், அது மிட்ரைமிஸ்டராக இருக்கட்டும், இல்லை லேட் ட்ரைமிஸ்டராக இருக்கட்டும், ஒரு ப்ளீடிங்கை வந்து அது மைல்டாக இருந்தாலும் இக்னோர் பண்ணாதீங்க, உங்களுடைய மகப்பேறு மருத்துவரை உடனடியாக அணுகுங்கள். நன்றி.